அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, ரமலானுடைய இரவு காலத்திலே நின்று வணங்கக்கூடிய அந்த அமலுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, மன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தம்பி. யார் ரமலானுடைய அந்த இரவு காலத்திலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவம் மன்னிக்கப்படும். சுபஹானல்லாஹ். முதல்ல நாங்கள் சொன்னோம், ரமலானுடைய மாதத்திலே ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்றாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று. அதே போல லைலத்துல் கத்ருடைய இரவிலே யார் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவம் மன்னிக்கப்படும் என்று. இங்கே ரமலானுடைய இரவு முழுக்க, லைலத்துல் கத்ர் மட்டுமல்ல, முழுக்க முதல் புறையிலிருந்து கடைசி புறை வரைக்கும். ஆகவே இந்த தொழுகையில ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் நாம் தொழுது இந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இந்த சொன்ன ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே வந்திருக்கிறது. இப்போது நாம் சொல்லக்கூடிய ஹதீஸ் சுனன் நசாயிலே வந்திருக்கிறது. இது ஒரு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களை தொட்டும் அறிவிக்கிறார்கள், அஃதலு ஸியாம் பாத ஷஹ்ரி ரம்லான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அதாவது ரமலானுடைய நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். முஹர்ரம் மாதம் அல்லாஹ்வுடைய அதாவது கண்ணியமான மாதங்களில் முஹர்ரம் மாதமும் ஒன்று. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் மூன்று மாதங்கள் தொடர்ந்து வரக்கூடியது. அடுத்தது ரஜப், ரஜப் முதர்னு சொல்லுவாங்க. இந்த நாலு மாதமும் கண்ணியமான மாதங்கள். அப்ப ரம்லானுடைய நோன்புக்கு சிறந்த, அதுக்கு பிறகு உள்ள சிறந்த நோன்பு எது? முஹர்ரம் மாதத்துடைய ஒன்பது புறை ஒன்பது பத்துல படிப்போம் இல்லையா, ஆஷுரா நோன்பு என்று சொல்லுவோம் அது. அப்ப ரம்லானுடைய மாதம் தான் நோன்பு தான் சிறந்த நோன்பு. அல்ஹம்துலில்லாஹ், அதை நாம பிடிக்கிறோம். அல்லாஹ் தௌஃபிக் செய்யட்டும். அதுக்கு அடுத்தது ஆஷுரா நோன்பு. நாம் இப்ப சொல்ல வந்த செய்தி ரமலானுடைய இரவு நேர வணக்கத்தின் சிறப்பு. இதுக்கு அடுத்த பகுதியாக இந்த அறிதலை வருகிறது, வஅஃதலு ஸலாத்தி பஅதல் ஃபரீலா, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை. அப்ப தொழுகையிலே சிறந்த தொழுகை ஐந்து நேர தொழுகை. இதுதான் முதல் முக்கியத்துவம். இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். சிலவங்க தஹஜ்ஜத்தோட சுபஹ் இல்லாம தூக்கிடுவாங்க. இல்ல போல இவரை விட யார் சிறந்தவர்? தஹஜ்ஜத்தோட இல்ல, ஆனா சுபஹ்க்கு டைம் கொடுமை தொழுகிறார், இவர் சிறந்தவர். ஒருவர் இரவெல்லாம் விழிச்சிருக்கிறார் தஹஜ்ஜத்தில், சுபஹ் மிஸ் பண்றார், இவர் சிறந்தவர் இல்ல. அப்ப தொழுகையிலே சிறந்த தொழுகை எது? ஃபர்து தொழுகை, அஞ்சு நேர தொழுகை. அதுல நாம யாரும் என்ன செஞ்சு விடக்கூடாது, பிழை செய்து விடக்கூடாது. சிலர் தொழுவாங்க, நோம்பு பிடிக்க மாட்டாங்க, மன்னிக்கவும் நோம்பு பிடிப்பாங்க, தொழ மாட்டாங்க. முதல் ஷஹாதத்தைனுக்கு பிறகு தொழுகைதான், அதுக்கு பிறகுதான் நோன்பு. ரெண்டாம் நம்பர் இல்லாம மூணு நாலாம் நம்பர் எப்படி வர முடியும்? ஆகவே நாம் தொழ வேண்டும் எல்லா காலங்களிலும், எல்லா காலங்களிலும் தொழணும். ரமலானுக்குன்னு ஒரு தொழுகை இல்லை. நாம் இப்ப பேசுற தொழுகை இரவு தொழுகை, ஆனா அஞ்சு நேர தொழுகை ரமலானுக்குண்டு வரல. அது வருடம் முழுக்க தொழ வேண்டும். வயது வந்ததிலிருந்து புத்தி உள்ளொருவர், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்ப நாங்க என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஃபர்தான தொழுகைக்கு பிறகு சிறந்த தொழுகை தியாமுல் லைல், சலாத்துல் லைல், இரவு தொழுகை. தியாமுல் லைல் வருகிறது, சலாத்துல் லைல் வருகிறது, எல்லாம் ஒன்றுதான். அப்ப இரவு தொழுகை, அந்த இரவு தொழுகை தான் பேசுகிறோம் பொதுவாக. அதிலும் குறிப்பாக ரமலானுடைய இரவு இன்னும் சிறந்த இரவு தொழுகை. அதே போல இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் கூறியதாக, இஸ்லாம் ஐந்து ஐந்து கடமைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹு தவிர வணங்கப்படுவதற்கு வேறு இறைவன் இல்லை என்று நாம் மொழிவது. அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று மொழிவது முதலாவது. இரண்டாவது தொழுகையை நிலாட்டுவது, ஃபர்தான தொழுகை. மூன்றாவது ஜகாத்து கொடுப்பது. நாலாவது ஹஜ்ஜு செய்வது, வஹஜ்ஜுல் பைத். ஐந்தாவது சௌமி ரமலான, ரமலானுடைய நோன்பு நோற்பது. சில ரிவாயத்திலே ஹஜ்ஜு ஐந்தாவதும் ரமலான் நான்காவதும் வருகிறது. இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரி ஸஹீஹ் முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கிறது. அன்புள்ள தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இங்கே நாம் முக்கியமான தொழுகை ஃபர்தான தொழுகை. ஆகவே தொழுகையில் நாம் எப்போதும் முக்கியத்துவம் காட்டுவோம். யாரெல்லாம் தொழாமல் இருக்கிறார்களோ, அல்லது தொழுகையிலே பொடுபோக்கு செய்கிறார்களோ, ஒரு தொழுகை தொழுவாங்க, ரெண்டு தொழ மாட்டாங்க, நாலு தொழுவாங்க, ஒன்று தொழ மாட்டாங்க, ஒரு நாளைக்கு தொழுவாங்க, ஒரு நாளைக்கு தொழ மாட்டாங்க, அப்படி யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, இப்போவே அதுக்காக அல்லாஹ்விடத்தில் என்ன தவறுக்காக தௌபா செய்து
உங்களை கிளியர் பண்ணிக்கங்க, தொழுகை இல்லாமல் நோன்பு கிடையாது. தொழுகை இல்லாதவருக்கு நோன்பு இல்லை. ஆகவே தொழுகையை கடைபிடிப்போம், நோன்பை நோற்போம். இதில் நான் உங்களுக்கு சொன்னேன், பெண்களும் இந்த இரவு தொழுகையிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று. இதில் பெண்கள் ஜமாத்தாக தொழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்வதற்கு அனுமதி இருக்கிறது, ஃபரதான தொழுகைக்கும். ஆனால் இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை அவர்கள் கவனித்துக் கொள்ளணும். இஸ்லாமிய ஆடை, அவர்கள் பள்ளிக்கு போய் திரும்பி வரும் வரைக்கும் ஃபித்னாக்கள், அவர்களுக்கு ஏதாவது அவர்களுடைய மானம் சம்பந்தமாக ஏதும் பிரச்சனை வராமல் இருக்க வைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஃபித்னாக்களில் விழுந்து விடக்கூடாது. இப்படியான ஒரு நிலைப்பாடு இருந்தால் அவர்கள் என்ன செய்யலாம், அது மாதிரி பள்ளிக்கு செல்லும் போது மனத்திரவியங்கள் மற்றவர்களுக்கு வீசுற மாதிரியான அளவுக்கு அவங்க போட்டுட்டு போகக்கூடாது. இப்படி இஸ்லாமிய அந்த சட்டத்திட்டங்களை கடைபிடித்து ஃபித்னாக்கள் இல்லாமல் அவங்க பள்ளிக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் அந்த பள்ளியிலே ஜமாத்தாக தொடரக்கூடிய நேரத்திலே பாதுகாப்புகள், ஃபித்னாக்கள் இல்லாமல் ஆண்கள் தனியே பெண்கள் தனியேங்கிற அமைப்புகள் இருந்தால் பிரச்சனை இல்லை, கலந்து கொள்ளலாம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பியூத்துஹுன்ன கைருல் லஹும், அவர்களை நீங்கள் பெண்களை தடுக்காதீங்க பள்ளிக்கு போகிறதுக்கு. இந்த கண்டிஷன் இருந்தால், பாதுகாப்பு இருந்தால், இஸ்லாமிய ஆடை அணிந்து கொண்டு போகிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால், மஹரம் அடி போகக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போகலாம், அனுமதி இருக்குது. ஆனால் எது சிறந்தது, பள்ளியில் போய் தொழுதுட்டு வாரது சிறந்ததா, இல்லை அவங்க வீட்டில் தனியே தொழுவது சிறந்ததா, பள்ளியில் போய் ஜமாத்தில் தொழுதுட்டு வாரது சிறந்ததா, இல்லை வீட்டில் தனியே தொழுவது சிறந்ததா என்றால் வீட்டில் தனியே தொழுவது. இது நபி அவங்க மதீனாவிலே வச்சு சொன்னது, மஸ்ஜித் நபவி உட்பட. அப்போ வந்து போகிறதுக்கு அனுமதி, சிறந்தது வீடு. இது ஃபரதான தொழுகைக்கு. இப்போ கியாமுல்லை தராவீகி தொழுகை, இதற்கு பெண்கள் போவதற்கு அனுமதி இருக்கிறது. சிறந்தது எது, அவங்களுடைய வீட்டில் தொழுவது அப்படிங்கிற ஒரு செய்தியை உணவு கொள்ளுங்க. அடுத்தது, சில பெண்கள் பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு செல்லுவாங்க. பிள்ளைகள் வந்து சத்தம் போடு, சின்ன பிள்ளைகளுடைய வேலை அதான், அழுவாங்க, ஓடுவாங்க, ரெண்டு பிள்ளைகள் சேர்ந்த சத்தத்தை போடுவாங்க. இதனால மற்ற பெண்களுக்கு அவங்களுடைய தொழுகையிலே ஹுஷூ இல்லாமல் போய்விடும், அமைதி இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட தாய்மார் தயவு செய்து நீங்கள் போகாமல் இருக்கிற சிறந்தது. ஏனென்றா உங்களுடைய குழந்தைகளால் மற்றவர்களுடைய தொழுகையிலே அந்த ஹுஷு அமைதி இல்லாமல் போய்விடுகிறது. சில பள்ளி வாசல்களில் இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அனுமதிக்க மாட்டாங்க, இந்த பிரச்சனையிலிருந்து மற்ற தொழக்கூடிய மக்களை பாதுகாப்பதற்காக. அடுத்தது, தொழுகிற தாய்க்கு ஒரு நிம்மதி இருக்காது, என் பிள்ளை எங்கே நிற்குமோ, எங்கே போய்விட்டதோ என்று அவர்களுடைய மனசில் ஒரு அமைதி இருக்காது. அமைதி இல்லாமல் தொழக்கூடாது. ஆகவே இப்படிப்பட்டவர்கள், இன்னும் சில தாய்மார்கள் சகோதரிகள் சரியான ஆடைகள் அணிந்து வருவதில்லை, இப்படிப்பட்டவர்கள் தயவு செய்து அவர்கள் வீடுகளில் தொழுவது தான் மிக மிக கடைபிடிக்கணும். மற்றவர்களும் வீட்டில் தொழுகிற சிறந்தது, இல்லை நாங்கள் பள்ளியில் போய் ஜமாத்துல தொழண்டு ஆசரிக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது அப்படிங்கிற செய்தியையும் நாங்கள் இங்கே வழங்கி கொள்ள வேண்டும்.